ஹை மக்களே, வெல்கம் டு கேஎஸ்எம் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான 3BHK டியூப்ளெக்ஸ் வில்லா தாங்க பார்க்க போறோம். 1100 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால 1700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிளான் பண்ணி கட்டியிருக்க ப்ராப்பர் 3BHK டியூப்ளெக்ஸ் வில்லா தான் மக்களே. ப்ராப்பர்ட்டி லொகேட் ஆயிருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம குடுவாஞ்சேரியில தாங்க. குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் GST ரோட்ல இருந்து ஷார்ப்பா 3 கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிளா இருக்குங்க. இதுல மொத்தம் 2 வீடுங்க. 2 வீடுல ஒரு வீடு வித்துருச்சு, கை காமிச்சிருக்க அந்த வீடு சேல் ஆயிடுச்சுங்க. லெப்ட்ல இருக்க இந்த ஒரு வீடு மட்டும் அவைலபிளா இருக்கு மக்களே. இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் பாக்கிறது மாதிரி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மக்களே. கூடவே பெல் ஐகானை டேப் பண்ணிக்கங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1100 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் வந்து 1700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி லொகேட் ஆகிறது நம்ம குடுவாஞ்சேரியில தாங்க. தாம்பரத்துலேருந்து வந்தீங்கன்னா குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ரைட் சைடில் வரும். அதே ரைட் சைடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குங்க. ஷார்ப்பா GST ரோட்லேருந்து 2.5 கிலோமீட்டர் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கார் பார்க்கிங்க. தாராளமாக 2 இன்னோவா கார் நிற்கிற அளவு கார் பார்க்கிங்க. சூப்பராக பிளான் பண்ணி வீடு கட்டியிருக்காங்க. நல்ல கார் பார்க்கிங் சைஸோட நான் கை காமிச்சது வந்துட்டு உங்களுக்கு செட் பேக் ஏரியா. ரைட் சைடில் செட் பேக் இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது, பேக் சைடில் இருக்குது, ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. ப்ராப்பராக 4 பக்கம் செட் பேக் ஏரியா விட்டுருக்காங்க. இந்த பில்டரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அப்படிதாங்க, வீடை சுற்றி நல்ல செட் பேக் ஏரியோட தான் கட்டுவாங்க மக்கள். இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 phase EB வந்துருங்க. 3 phase EB ஆல்ரெடி வாங்கியாச்சு. ஒன்லி நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் உங்களோட ஒர்க்காக இருக்கும். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கு முன்னாடி உங்களுக்கு சேஃப்டிக்கு கிரில் கேட் வந்துடும். மெயின் டோரோட ஃபேசிங் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங். எல்லாருமே நார்த் ஃபேசிங் ப்ரிஃபரபுளாக கேட்குறீங்க. நம்மள்கிட்ட ஒரு வீடு நார்த் ஃபேசிங் டியூப்ளெக்ஸ் வீடு அவைலபிளாக இருக்கு மக்களே. நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. சூப்பரான வீடு இது. மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீ கூட்டில் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தோடனே அந்த ஸ்பேஷியஸான ஹாலை பார்த்துட்டு இருக்கீங்க. சூப்பராக இருக்குங்க ஹாலோட சைஸு. நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மக்களே. ஹாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4x2 வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி படிக்கட்டு கீழே நல்ல கலர்ல ஒரு ரெட் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பாருங்க. 3 டோர் வச்சு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வீடு நல்ல வெளிச்சமும் காத்தோட்டமாவும் இருக்குங்க. அடுத்தது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது கிச்சனுங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் எல் ஷேப்ல நல்ல ஸ்பேஷியஸாவே இருக்குன்னு சொல்லலாம். மேல தேவையான அளவுக்கு ஷெல்ஃப் லாஃப்ட் இதெல்லாம் டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிரானைட்ல ஸ்லாப், SS சிங்க் வந்துடும் மக்களே. தேவையான அளவுக்கு உங்களுக்கு சிம்னிக்கான பாயிண்ட் இது எல்லாமே டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க. நீங்க நேர்ல வரும்போது அதெல்லாம் நீங்க பாக்கலாம். இப்போ கிச்சன்ல இருந்து அப்படியே ஆப்போசிட் சைட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இருக்கிறது ஒரு பெட்ரூம் இது. அதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே உங்களுக்கு ஒரு காமன் பாத்ரூம்ங்க. அதாவது இந்த பாத்ரூமை நீங்க ஒரு அட்டாச்சு பாத்ரூமாவே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா பெட்ரூம்ல இருந்து வெளியே வந்த உடனே உங்களுக்கு பாத்ரூம், கிச்சன் பக்கத்திலேயே கூட இல்லை உங்களுக்கு. அதே மாதிரி பாத்ரூமுக்கு வெளியே உங்களுக்கு வாஷ் பேஷனோட வந்துடும் மக்களே. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நல்ல வெளிச்சமா இருக்கு வீடை பொறுத்த வரைக்கும். இந்த பெட்ரூமுக்கு தேவையான அளவுக்கு ஷெல்ஃப் லாஃப்ட் இதெல்லாம் டிஃபால்ட்டா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஏசி பிளக் பாயிண்ட் இதெல்லாமே கரெக்டா அந்தந்த இடத்துல கரெக்டா கொடுத்துருக்காங்க. நல்ல சூப்பரான வீடு மக்களே. ப்ராப்பர் 3BHK டியூப்ளெக்ஸ் வில்லா தான். ப்ராப்பர்ட்டியும் லொகேட்டா இருக்குது நம்ம கூடுவாஞ்சேரியிலங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் உங்களுக்கு 2.5 கிலோமீட்டர் தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. இப்போ மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பாருங்கள், சூப்பர் சைஸில் ஒரு லாபி. எனக்கு பர்சனலாக இந்த வீட்டில் பிடிச்சது பெயிண்டிங்ஸுங்க. பெயிண்டிங் கலர் சும்மா சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாமே. லாபிலையும் உங்களுக்கு ஒரு 3 டோர் வச்ச விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல வெளிச்சமாக இருக்குது. மேலே லாபிலேயே அழகாக ஒரு 3-சீட்டர் சோஃபா போட்டு ஒரு டிவி யூனிட்லாம் செட் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க மாஸ்டர் பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம் இது. மேலே இருக்கிற இந்த பெட்ரூம் எனக்கு உண்மையிலேயே பர்சனலாக ரொம்ப பிடிச்ச பெட்ரூம் மக்களே. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்ல வருது உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த பெட்ரூமுக்கு தேவையான அளவுக்கு ஷெல்ஃப் லாஃப்ட் இதெல்லாம் டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துருங்க. இந்த பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்துடும். 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் வென்டிலேஷன், ஹீட்டர் பாயிண்ட் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பால்கனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பெரிய சைஸில் ஒரு ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. வீடு சூப்பராக வெளிச்சமாக இருக்கும். இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட் சைட் பார்த்த மாதிரி வருங்க. சேஃப்டிக்கு SS கிரில் கேட் கொடுத்துருக்காங்க பால்கனி ஃபுல்லாகவே. அது ஓப்பன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. நேரில் வரும்போது பார்க்கலாம். பால்கனி உங்களுக்கு நல்ல சைஸில் இருக்கு மக்களே. சூப்பரான வீடு தான், மிஸ் பண்ணிட வேண்டாம். நேரில் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நார்த் ஃபேஸிங்கில் பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே சூட்டபுளான ப்ராப்பர்ட்டி மக்களே. இந்த பெட்ரூம்ல இருந்து அப்படியே ஆப்போசிட்ல டிராவல் பண்ணீங்கன்னா இது 3rd பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமும் ஒரு நல்ல சைஸ்ல உள்ள பெட்ரூம் தான். பெட்ரூமுக்கு போட்டிருக்க டோர் குவாலிட்டி எல்லாமே பாக்குறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க. இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா 2 ஷேட்ல உங்களுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அதாவது டார்க் ஷேட் அண்ட் லைட் ஷேட்ல கொடுத்துருக்காங்க. ஒரு 3 டோர் வச்ச ஒரு விண்டோ, ஷெல்ஃப், லாஃப்ட், ஏசி பிளக் பாயிண்ட் இதெல்லாம் டிஃபால்ட்டாவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பெட்ரூமும் நல்ல சைஸ் பெட்ரூம் தாங்க. ஒரு கிங் சைஸ் பெட் போட்டா கூட ஏசியஸாவே இருக்குங்க இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும். இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இந்தியன் ஸ்டைல வந்துடும். 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ், தேவையான அளவுக்கு வென்டிலேஷன், ஹீட்டர் பாயிண்ட் இது எல்லாமே டிஃபால்ட்டா கொடுத்துருங்க. வாஷ் பேஷனோட இந்த பெட்ரூம் வந்துருங்க. அதாவது மேல இருக்க 2 பெட்ரூமுக்குமே உங்களுக்கு வாஷ் பேஷனோட வந்துடும். இப்போ நம்ம மேலே போய் டெரேஸ் பார்க்கலாம்.
டெரேஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 77 lakhs. 77 lakhs உண்மையிலே வர்த்தபலான ப்ராப்பர்ட்டிங்க. நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க. 1100 square feet யாருமே டியூப்ளெக்ஸ் வீடு கட்டுறது கிடையாது, எல்லாமே 900 to 1000 கட்டுவாங்க. இது 1100 square feet வீடு, நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்கும் மக்களே. நான் இப்போ கை காமிச்சது வந்துட்டு எதுக்குன்னா, ரைட் சைடில் நீங்கள் தேவையான ஒரு பெட்ரூமாக யூஸ் பண்ணலாம், லெஃப்ட் சைடில் இருக்கிறது நீங்கள் டெரேஸாக யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு மேலே ஒரு ரூம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி போகணுன்னா கூட தாராளமாக போடலாங்க. மேலே உங்களுக்கு ஹெட்ரூம் வந்துடும், ஹெட்ரூமுக்கு மேலே டேங்க் வந்துருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி டேரெக்டாக வந்து சைட் விசிட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கிங்க. அண்டில் தென், பை ஃப்ரம் KSM ப்ராப்பர்ட்டிஸ் சென்னை.